வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இன்றைக்கி நம்ம முடி நீளமாக அடர்த்தியாக ஷைனிங்காக வளர்கிறதுக்கு அலோவேரா ஆயிலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கற்றால மடலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சைடில் இருக்கிற தோல் பகுதியை மட்டும் நல்லா சீவிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆலோவேராவை ஸ்கின்னுக்கு ஹேருக்கு பல விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஆலோவேராவை பற்றி ஒரு சீரியஸே போடலான்னு இருக்கேன். ஆலோவேராலேருந்து எப்படி ஜெல் எடுக்கிறது, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி சோப்பு, ஷாம்பு, கண்டிஷ்னர், லோஷன் இதெல்லாம் செய்கிறதுன்னு டீட்டெயிலாக நிறையா வீடியோஸ் போடலான்னு இருக்கும். இப்போது நம்ம ஆலோவேராவை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை ஒரு கட்டு வாங்கி அதை கையிலேயே நல்லா நறுக்கிக்கோங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பார்த்தீங்கன்னா முடியோட வேர்பகுதிக்கு நல்ல பலம் கொடுக்கும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு முடி வேரோட பிச்சுட்டு வருதுன்னு. ஸோ அவங்களுக்கு இந்த ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா அலசிக்கோங்க. இதில் நிறையா மண் போகும், இதனால் ஒரு 2-3 வாட்டி கூட நீங்கள் நல்லா அலசிக்கலாம். ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆலோவேரா பீஸில் பாதி எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு கைப்பிடி அளவை எடுத்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். நான் இதில் 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கிறதுனால இதில் ஒரு கைப்பிடி அளவு கீரை போட்டிருக்கேன். இதே இது நீங்கள் 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்சுவதாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கற்றால மடல் ஃபுல்லாக, ஒரு பொன்னாங்கண்ணி கீரை ஃபுல்லாகவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துடும். அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் கீழே ஆயிலில் இறங்கிடும். அதே மாதிரி கற்றால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதே மாதிரி அடுத்த 5 நிமிஷத்தில் கற்றாலையில் இருக்கிற சாரும் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கிடும். இது மாதிரி நல்லா வெந்து போய் இருக்கும் ரெண்டும். அதுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சு ஒரு வடிகட்டியில் ஊற்றி நல்லா வடிகட்டிக்கோங்க. ஒரு 5 மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த கீரையில் அந்த கற்றாலையில் இருக்க ஆயிலெல்லாம் நல்லா கீழே இறங்கும். இந்த ஆயிலை நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக 30 டேஸில் உங்கள் முடி கொட்டுறது நின்று முடி நல்லா அடர்த்தியாக ஷைனிங்காக வளரும். ஆலோவேரா யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடி ட்ரை ஆகாமல் சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு நம்ம முடி சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடி நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக ட்ரை ஆகாமல் எப்பயுமே இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.